ஜம்மு காஷ்மீரில் காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவர்களை விடுதலை செய்வது குறித்து ஜம்மு காஷ்மீர் அரசு நிர்வாகம் முடிவு செய்யும் என்றும் இதில் மத்திய அரசு தலையிடாது என்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியிருக்கிறார் மக்களவையில் இன்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஜம்மு காஷ்மீரில் அரசியல் தலைவர்கள் காவலில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று கேள்வி எழுப்பியதை அடுத்து உள்துறை அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார் எந்த ஒரு தலைவரையும் தேவைக்கு கூடுதலாக ஒரு நாள் கூட காவலில் வைக்க வேண்டியது அவசியமில்லை என்றும் இவர்களை விடுதலை செய்வதற்கு உரிய தருணம் வந்துவிட்டதாக ஜம்மு காஷ்மீர் அரசு நிர்வாகம் முடிவுக்கு வரும்போது அவர்களை அது விடுவிக்கும் என்றும் அமித் கூறினார் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது அகற்றப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் நிலைமை மேம்பட்டிருப்பதாக அவர் கூறினார் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் கல்லறி சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றும் பள்ளிகள் மருத்துவமனைகள் திறந்திருப்பதாகவும் தெரிவித்தார் சந்தைகள் செயல்படுவதாகவும் அவர் கூறினார் அனைத்து முக்கிய செய்தித்தாள்களும் தொலைக்காட்சி அலைவரிசைகளும் செயல்படுவதாக அமித்ஷா கூறினார்